ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, இந்த நியூ டே நியூ ஹோப் தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டுடைய பெரிதான கிருபை தான் ஒவ்வொரு நாளும் நல்ல அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். விசேஷமாக இந்த பண்டிகை நாட்களில் அவர் கிருபை நம்மளை அதிகமாய் தாங்குகிறத பார்க்க முடிகிறது. ஆமேன். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஆமேன். ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:6 கூட வாசிக்க கேட்கலாம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவர் யார்? வல்லமையுள்ள தேவன். தேவ பிள்ளையிலே, அவர் சாதாரணமான வல்லமை இல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் இஸ் ஆல்மைட்டி காட் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் வல்லமையில விவரிக்கிற மணிக்கணக்கா போதாது, நாள் கணக்கா போகாதாது. ஆமே. தேவ பிள்ளையில ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிற, எடுத்து வாசிக்க கேட்கலாம். சங்கீதலின் புஸ்தகம் 89:8 கூட வாசிக்க கேட்போம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமையுள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆமே. உம்மை போல வல்லமையுள்ள கர்த்தர் யார்? தேவனை போல வல்லமையுள்ள கர்த்தர், தேவனை போல வல்லமையுள்ள மனுஷர், தேவனை போல வல்லமையில மற்ற தெய்வம் எதா இருக்குங்களா? உலகத்தில் ஒன்றும் கிடையாது. தேவ பிள்ளையில அவர் வல்லமைக்கு அவர் தான் நிகர். அவரை போல வேற ஒரு ஆல்டர்னேட்டே கிடையாது. ஆமே. தேவ பிள்ளையில அவர் வல்லமையுள்ள கர்த்தரா. அவர் செங்கடலை இரண்டாக பிளந்தார், கண்மலில் தண்ணீரை வரவழைத்தார், ஆயிலோன் பள்ளத்தாக்கிலுமே சூரியனையும் கிபியோன் பள்ளத்தாக்கிலுமே சந்திரனையும் தரித்து நிற்கும்படி செய்தார். அவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற கர்த்தர். அவர் பூமியை தன் பூச்சக்கரத்தை கரத்தில் தாங்கியிருக்கிறவர். அவர் வல்லமையை சொல்லிக்கொண்டே போகலாம். தெய்வ பிள்ளையில அப்படிப்பட்ட வல்லமையில் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அவர் உலகத்துக்கு வந்து நமக்கு அந்த வல்லமையை கொடுத்து நாம அந்த வல்லமையின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:17 வாசித்தீங்கன்னா அழகா அங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவார். எடுத்து வாசிக்க கேட்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். தேவ பிள்ளையிலே, நான் சொன்னேன்ல, அவருக்குள்ள இருந்த அதே வல்லமையை நமக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற. ஏன்னா அவர் நமக்குள்ள இருக்கிறார், அவன் நம் நடுவில் இருக்கிறார், நம் உள்ளத்தில் இருக்கிறார். ஆமே. இயேசு நம் உள்ளத்தில் அவர் பிறந்திருக்கிறார். சாதாரணமாக இல்லை, ஒரு வல்லமையுள்ள தேவனாய். ஹாலேலூயா. அவர் வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறவர்களும் நீங்களும் அசாதாரண காரியங்களை செய்ய முடியும். கர்த்தர் உங்களை கொண்ட பெரிய காரியங்களை செய்ய முடியும். நான் கூனி குறுக்கு போயிருக்கிறேன், ரொம்ப நான் லீஸ்ட், அப்படியே நீங்கள் புலம்பல் பாட்டப்படாது. உங்களுக்குள்ள இருக்கிறவர் சாதாரணமானவர்கள். அவர் வல்லமையில கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்ய உண்மையிலவராக இருக்கிறார். கடைசி அவர் வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். ரோமர் 4:21 கூட நான் வாசிக்க கேட்போம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. ஆமே. தேவ பிள்ளை, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாராம். அவர் வல்லமைகள் பல காரியங்களை சொல்ல முடியும். முதல்ல ஜஸ்ட் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். இது யாருக்கு சொல்லப்பட்டது? ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் சரித்து நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணும்போது 75 உன் சந்ததிய வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலத்தின போல பெருக பண்ணுவேன் என்று. ஆனால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் போது 100 தெய்வ பிள்ளையில அவன் சரீரம் செத்து போயிட்டு, சாராளுடைய சரீரம் செத்து போயிட்டு, எல்லாம் ஒண்ணுமே முடியாத சமயத்துல தான் தன் வல்லமையை காண்பித்தார். செத்து போன கர்ப்ப பைக்குள்ள தன் வல்லமை அனுப்பி ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணினபடி அந்த ஈசாக்கை பெற்றெடுக்கும்படி செய்தார். உங்க வாழ்க்கையில ஒருவேளை இந்த ஆண்டில் இந்த வாக்கு தத்தம் நிறைவேறலையா? ஒருவேளை கடந்த நாட்களில கடந்த ஆண்டுகளில கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறலையா? கவலைப்படாதீங்க. அவர் வல்லமை இன்னும் மாறி போகல. என்னைக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிற கர்த்தர். உங்கள் வாழ்க்கையிலும் கொடுத்த வாக்கு தத்துவங்களை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. இதை அறிக்கையிடுங்க, இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். கண்களை முடிச்சு வைக்கலாம். தகப்பனே, உங்கள் நாமும் வல்லமையுள்ளவர். ஆமென். ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் சாதாரணமான தேவன் அல்ல, அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறே. அப்பா, ஆபிரகாம் வாழ்க்கையில் உங்கள் வல்லமையை வெளிப்படுத்தி வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேனா? இவருடைய வாழ்க்கையில் உங்கள் வல்லமை இன்றைக்கு வெளிப்படுட்டுங்க அப்பா.
என்னென்ன வாக்கு தத்தங்கள் நீங்கள் என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கிறீர்களோ நூற்றுக்கு நூறு நிறைவேறட்டும். இவள் ஆசீர்வதியும் காணப்படுத்தும். இந்த நாள் முழுவதும் இவளை கரம் எடுத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.